நம்ம பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு, அப்புறம் என்னடா தெரிஞ்சிருக்க? நம்ம பேர் யாருக்கடா வேணும், கூட எதுனா ஃபிகர்ஸ் டிராவல் பண்ணதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு கலாவதி, ஏஜ் 82 இது காலாவதி ஆயிடுச்சு. பாலாமணி வயசு 70 இது பெருமான்ட்டு பெர்த் கேஸ். தையல் நாயகி 71 இதெல்லாம் பிரிட்ஜேரி உள்ள ஒரு முன்னாடி பாடி ஆயிருக்கு மேடா. சரக்கு ரயில்ல போக வேண்டியதுல ஏன்டா இதுல ஏத்துறாங்க? ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். சாக்கிலா பார், இல்லையா? இங்க பாரு, மீரா 22, ஜாஸ்மின் 20, பிரியா 21, அனிதா 18 அண்ட் ஸ்வேதா 19 மச்சா. ஆஹா, அஞ்சு பேருக்கு ஏத்த மாதிரி அஞ்சு வந்திருக்குதுங்க. எல்லா ஆளுக்கும் ஒன்னொன்னு. ஓகேயா, உள்ள போங்க. ஃபர்தரா வேற யாரும் ஏத்தாது. போங்க. ஒரு ஓடு அது ஏற. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. கார்க்க ஓபன் பண்ணும்போது சாஃப்டா ஓபன் பண்ணேன், ஒரு சவுண்ட் வரணும். மச்சான் என்ன வந்துருக்காங்க தெரியுமா? எவடா? ஐயோ, அன்னைக்கு வந்தாலடா அந்த பொண்ணுடா, நம்ம பைக் அடிச்சு வாட்ச் செயின் எல்லாம் அப்படி இருப்பானாலே, அவன் வந்திருக்காடா. இன்னைக்கு அவளை என்ன பண்ற பாரு, உடவே கூடாதுடா அவளை. 4 ரவுண்ட் ஏத்திட்டு போயிரு. அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல்ரா. எப்படி அந்த டுப்பாக்குறங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிடுவாளுங்க. தூங்கின உடனே அவளுங்களோட பொட்டி எல்லாம் எடுத்து போய் சாரி சொல்லதான் வந்த. என் மேல இன்னும் கோவம் போல போல இருக்க. அவனுக்கு பைக் மேல மோதினது என் தப்புதான். என்கிட்டயும் லைசன்ஸ் இல்ல. நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனாலதான் அப்படி பண்ண. பணம் வாங்கினது, வாட்ச் வாங்கினது எல்லாம் என் தப்புதான். நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். இட்ஸ் ஆல் ரைட் பேபி. ஃப்ரெண்ட்ஸா இல்லனா கூட பரவாயில்ல, எனிமியா இருக்க வேண்டாமே. எதுக்கு எனிமியா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஒரு லார்ஜ் விட்டுறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த பழக்கம் இல்ல. தண்ணி மிக்ஸ் பண்ண அடிக்க மாட்டீங்க போல இருக்கு, ராவ அடிப்பீங்க போல இருக்கு. அவரு எதுவும் பேச மாட்டாரா? அவன் கிடக்குறான், விடுங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இதான் அடிக்க மாட்டேன்றீங்க, எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க. ஏய், அந்த பார்சல் எல்லாம் எடுக்க. என்ன பார்சல்? என்ன பார்சலா? யாரா பார்சல் கொண்டு வரதா சொன்னது? நான் தான். எங்கடா பார்சல்? வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்து. வர்ற அவசரத்துல மறந்து வச்சு வந்துட்டியா? ஒண்ணு சாரி, உங்க முன்னாடி வச்சு அவ முன்னாடி. நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸ்கியூஸ் மீ, அவ நல்ல லைக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே. ஏன் கண் கலங்குறீங்க? ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணிய சாப்பிட்டதே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வயிற்று சுத்தம் பண்ற பேதி மாதிரியே கலந்திருக்கேன். யானைக்கு அரை மாத்திரம் தான் தருவாங்களாம். இப்ப நீங்க திறக்கல, அப்புறம் நாங்க சும்மா இருடா. மூடலாம்டா, அத மூட முடியுமாடா? அப்பா ஐயா, சீக்கிரம் திறக்க, சீக்கிரம் திறக்க. Let's go.
ஹாய். ஆயா, அதான்டா இங்க ப்ராப்ளமே. என்னடா போர்ட்டர் ஒன்னு தூக்கிட்டு வராரு, சும்மா ஒரு டைம் பாஸ் தான். லக்கேஜ் எங்கடா? நான் தாண்டா லக்கேஜ். உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்குல்ல? இருக்குடா. அது போதும்டா, சீக்கிரம் கூட்டு போடா. கூட்டு போங்கடா, குளுக்காம கூட்டு போடா. வண்டிய வாட்டர் வாஷ் போடுங்கடாப்பா. ஐயோ அம்மா, இவங்கெல்லாம் பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. பெர்த்ல டிக்கெட் கிடைச்சோம், சிட்டிங்லயே வந்தோம்மா. சிட்டிங்கா? பேசஞ்சர் ட்ரெயினா எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் தான். வேகம்னா அப்படி ஒரு வேகம்மா, போய்கிட்டே இருந்ததும்மா. எத்தனையோ ஸ்டேஷன்ல ரெட்டு கோடி காட்டியோ, நிக்கவே இல்லையே. சரி சரி, பின்னாடி போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. பின்னாடி தாம்மா அலம்பணும். நீங்க போங்க, போய் பிளேட்ட போட்டு வைங்க. ஆறது யாராவது தினமரத்துல இருந்து பேசுறது? அதான் என்னடா உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முறைச்சு பாக்குறான்? எங்க அப்பாடா. அப்பாவா? அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி, என்னது துண்டு கிண்டெல்லாம் கட்டிட்டு? அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெக்கேஷன் ட்ரெஸ். அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கிட்ட வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. டாய் சூசே, வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் வண்டியில வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் கொண்டு ரூம்ல வைக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாரு முக்கியமான செய்தி. ஆமா, வக்கீல் செத்து போயிட்டாரு. என்ன விட எங்கேயோ அடிச்சு பந்து, எப்படி கரெக்டா அவர் தலை வந்து படும்? டே, இவரெல்லாம் எப்போ சாக வேண்டி வர்றா? கிரிமினல்ஸ்க்கா ஆஜராகிட்டு இருந்தாரு. எங்கேயோ அடிச்ச பந்து நெத்தியில பட்டு செத்து போயிட்டாரு. விட, அதை எப்படி எங்கேயோ அடிச்ச பந்து கரெக்டா அவர் தலை வந்து படும் கேக்குறேன். டே, இதான் கிரிக்கெட் பால் வச்சுக்கோ, இது எப்படி போட்டா நெத்தியில படாதா? இது எப்படி படும்? ரத்தம். சாரிடா சூச, நான் உன்ட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், நீதான் நம்ப மாட்டேன்ட்ட. வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடறா, இந்த ரத்தத்தை தொடச்சுக்கோ. தொடச்சியா? லட்சுமி கூட போய் டூட்டி பாரு. போ, இன்னொரு செய்தியை பாரு. இன்னொன்னா, 10 வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது. இதுல என்னடா இருக்கு, இதெல்லாம் நடக்கிறது தானே? செங்கல் எப்படி படாத இடத்துல படும்? இப்ப உதாரணத்துக்கு இத செங்கல் வச்சுக்கோ. இப்ப இது படம் இல்ல ரோசி, இத செங்கல் சொல்லி இது படம் இடத்துல பட்டுச்சு. ஜோக் அடிச்சுட்டு இருந்தேன். படாத இடம்ங்கிறது இதுதானா? எக்ஸ்கியூஸ் மேடம், மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க நம்ம பிளேவரே தனி மிராண்டா, குடிங்க. Thank you. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலனா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. எனக்கு தமிழ் தெரியுது, நீனும் தெலுங்கு. என்னது, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? உங்க மாமா இதே ஊரா? பெத்த போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? ஆயனே நாக்கி ஜாபி பிச்சாரு. நீனும் நின்ன ஊர் நின்று வச்சானு. நேத்துதான் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியுது. சஜ்ஜியமா தெரியாதா? நிஜங்க தெரியுது. ஓ, If you don't mind, நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? With pleasure. Pleasure எல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். நீ பாட்டில் குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும். அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும். ஏதோ மாட்லாடலன்னு சொல்லி சைலண்டா உனாரு. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஐ மீன், எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். எதுக்கு? சம்பாதிச்சிடானுக்க? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை. என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட், உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? தெரியுது. தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் ஏது தெரியுது? அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க, என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கிறேன், அதை நீங்க பாக்கணும். கமா, ஓபன் இட். இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா, பேரு திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரன் காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இவர் தெரியுமா? எவரு? அப்பாடா, இவர் பேரு
அசோக் ராஜு, உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா. அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு, சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட் இவரு வால்டர் வெச்சுவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும், பேரு சத்யராஜு, மலபார்ல போலீஸா இருந்தாரு. இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் இவரு எனக்கு கசின் தான் வேணும், பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலை தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு, கார் ரேஸ் உண்டிக்கதா அதுல பெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட் இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும், திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு, பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவரு போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி, ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் இவர் தான் எங்க எல்லாருக்குமே பெரியண்ணா, பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்ட்டி சொல்ட்டி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க, எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க என்கிட்ட காசு இல்ல மேடம். ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குறியணும்? ஓ வாங்கி தரங்கிறீங்களா? ஒரு நாள் வாங்கி தருவீங்க, ரெண்டு நாள் வாங்கி தருவீங்க, ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 ரூபீஸ், 2500 ரூபா கொடுத்தீங்கன்னா முட்டை மட்டன் சிக்கன் யாரா புறவர்கள் சுறாவர்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். தருவீங்களா மேடம் 2500? இந்த பெத்த போலீஸ் ஃபேமிலி மீதி ஏ மாத்திர ஹச்சேலேனா. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ இதுல 2800 ரூபீஸ் உண்டே. பரவாயில்லது. நோ நோ, மீ நியாயமான கலெக்ஷன்ஸ் நாக்கு வத்து பெட்டண்டி, நேன் வஸ்தவா. ஈ ஆல்பத்திலோ உங்க போட்டோ வரணும். அதுக்கு நான் சினிமாவில் நடிக்கணுமே. சினிமானா? ஜஸ்ட் ஜோக்கிங். பாய். எந்த பெத்த ஃபேமிலி.